வாணிசை இதயங்களின் இன்னிசை வாணிசையே அன்பு நேயர் பெருமக்கட்கு இனிய வெள்ளி மாலை வணக்கங்கள். உங்களுடன் நான் இணைந்திருப்பது இப்பொழுது நான் இணைந்திருப்பது நிர்மலன் சிவா. வானிசையின் வலை ஒலி ஊடாகவும் உலகத் தமிழரின் உரிமைத்தோழன் இன்பத் தமிழ் வானொலி வாயிலாகவும் வானிசை நிகழ்ச்சிகள் ஆரம்பம் ஆகின்றன. இப்பொழுது எமது ஒளிபரப்பினை வானிசை .com என்ற இணையதளம் ஊடாகவும் நேயர் பெருமக்கள் எவ்வேளைகளிலும் கேட்டு மகிழலாம் என்ற மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு உங்களை நான் இப்பொழுது அழைத்துச் செல்கின்றேன். நான் நிர்மலன் சிவா. ஆமாம், கவியரசர் கண்ணதாசனின் வரிகளில் இசையரசர் டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் மெல்லிசை மன்னரின் இதமான இசையமைப்பில் கிருஷ்ண கானம் ஒளித்தொகுப்பில் இருந்து இந்த பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்டு
மகிழ்வோம். இந்த பாடலை நீங்கள் பல முறை கேட்டிருப்பீர்கள் அருமையான ஒரு பாடல், எனக்கு பிடித்த ஒரு கண்ணனின் பாடல், புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே. இங்கே கேட்டு மகிழ்வோமா நேயர் பெருமக்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன்
அருமையான அந்த பாடலை நீயர் பெருமக்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அந்த கணீர் என்ற குரல், அந்த மாபெரும் சொத்து, இசையின் சொத்து, அவர் இப்பொழுது தேறிக் கொண்டு வருகிறார். எஸ்பிபி அவர் மீண்டும் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் பல பாடல்களை அள்ளி தருவார் என்று நம்பி எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டி அடுத்ததாக நிகழ்ச்சியில் எங்களது நிலைய அறிவிப்பாளர் பத்மநாதன் அவர்கள் தொகுத்து வழங்கும் அறிவியல் நேரம் இடம்பெறுகிறது. இதோ பத்மநாதன் அவர்கள் தொகுத்து வழங்கும் அறிவியல் நேரம். அறிவியல் நேரத்தின் நிறைவாக திருப்பம் திரைப்படத்துக்காக புலமை பித்தன் வரிகளில் மெல்லிசை மன்னரின் இசை அமைப்பில் மீண்டும் இசை அரசர் TMS அவர்கள் பாடும் பாடல் இடம்பெற இருக்கிறது. அதையும் நீங்கள் கேட்டு மகிழுங்கள் நேயர் பெருமக்களே. வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு முறை பாட்காஸ்ட் மூலம் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் பத்மநாதன். இன்று அணுவை பற்றி சில விவரங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அணு என்றவுடன் அணு குண்டுதான் எங்களுக்கு ஞாபகம் வரும். இரண்டாம் உலகப் போரை ஒரு முடிவிற்கு கொண்டு வந்ததே இந்த அணுகுண்டுதான். அமெரிக்கா இந்த அணுகுண்டுகளை ஜப்பான் நகரங்களான ஹிரோஷிமா மற்றும் நாகசாக்கி மீது வீசி மனிதகுலம் என்றுமே கண்டிராத பாரிய அழிவுகளை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து ரஷ்யாவும் அணுகுண்டுகளை ஏட்டிக்கு போட்டியாக தயாரித்தது. இன்று பல நாடுகள் அணுகுண்டுகளை தம்பசம் வைத்திருக்கின்றன. அதேவேளை இந்த அணு சக்தியை மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கும் பாரிய போர் கப்பல்களையும் சப்மரீன் கப்பல்களையும் இயக்குவதற்கும் பயன்படுத்துகின்றார்கள். அதேவேளை இந்த உலகில் உள்ள சகல உயிரினங்களும் உயிரற்ற பொருட்களும் இந்த அணுக்களினாலேயே உருவாக்கப்படுகின்றன. உலகில் ஹைட்ரஜன் முதல் யுரேனியம் வரை 92 விதமான அணுக்கள் உள்ளன. இவற்றை எலிமெண்ட்ஸ் என்று அழைக்கின்றோம். எல்லா அணுக்களுமே புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் மற்றும் எலக்ட்ரான்ஸ் ஆகிய மூன்று வகையான பொருட்களினாலேயே உருவாக்கப்படுகின்றன. ஒவ்வொரு அணுவிலும் உள்ள மையப்பகுதியை நியூக்ளியஸ் என்று அழைக்கின்றோம். இந்த புரோட்டான்ஸ் மற்றும் நியூட்ரான்ஸ் இரண்டுமே இந்த நியூக்ளியஸ் என்னும் மிகவும் சிறிய இடத்தையே ஆக்கியபை பண்ணுகின்றன. ஒரு அணுவை MCG மைதானமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த நியூக்ளியஸ் அதன் நடுவிலேயே வைக்கப்பட்டுள்ள ஒரு சிறிய கோல்ஃப் பால் மாதிரியே அளவிலேயே இருக்கும். எலக்ட்ரான்ஸ் இந்த நியூக்ளியஸை ஒரு கிளவுட் போல மிகவும் வேகமாக சுற்றி வருகின்றன. இந்த அணுக்கள் ஒன்றோடு ஒன்று இணைவதன் மூலம் மொலிக்யூல்ஸ் உண்டாகின்றன. உதாரணமாக ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இரண்டுமே சாதாரண வெப்பத்தில் வாயுக்கள். ஆனால் அவை இரண்டும் ஒன்று சேரும்போது நீராக H2O ஆக மாறுகின்றன. அதேபோல் சோடியம் குளோரின் இரண்டுமே விஷத்தன்மை கொண்டவை. ஆனால் இரண்டும் ஒன்று சேரும் பொழுது சோடியம் குளோரைடு சால்ட் ஆக நாம் உணவில் சுவைக்காக சேர்த்து கொள்ளும் முக்கிய பொருளாக மாறுகின்றது. நாம் சுவாசிக்கும் காற்று கூட நைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் வாட்டர் வேப்பர் ஆகிய பொருட்களை கொண்டுள்ளது. எமது நுரையீரல் இந்த ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்கொண்டு உடலின் கழிவுப் பொருளான கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகின்றது. எங்கள் உடலில் உள்ள உறுப்புகள், நாம் சுவாசிக்கும் காற்று, நாம் உண்ணும் உணவுகள், எமது கழிவுகள் எல்லாமே இந்த அணுக்களினாலேயே ஆனவை. ஆகவே இதை பற்றி எல்லோருமே சிறிதளவேனும் அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகும். ஒவ்வொரு அணுவிலும் உள்ள புரோட்டான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜையும் எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜையும்
நியூட்ரான்ஸ் சார்ஜ் அற்றதாகவும் உள்ளன. ஒரு அணுவில் உள்ள புரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் சம அளவில் இருப்பதால் ஒரு அணு எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ஆகவே இருக்கும். நியூக்ளியஸில் உள்ள புரோட்டான்ஸ் அளவிலேயே நியூட்ரான்ஸும் இருக்கும் போதுதான் அந்த அணு ஒரு ஸ்டேபிள் ஸ்திரமான நிலையில் இருக்கும். உதாரணமாக கார்பன் அணுவை எடுத்துக்கொண்டால் அதில் 6 புரோட்டான்ஸும் 6 நியூட்ரான்ஸும் 6 எலக்ட்ரான்ஸும் உள்ளன. இந்த பிரபஞ்சம் சுமார் 13.8 பில்லியன் வருடங்களுக்கு முன் உருவான போது 75% ஹைட்ரஜனும் 25% ஹீலியமும் இருந்தன. 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னர் நட்சத்திரங்கள் தோன்றின. இவற்றை ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டார்ஸ் என்று அழைப்பார்கள். இந்த நட்சத்திரங்களில் மையப்பகுதியில் நியூக்ளிய ஃபியூஷன் என்ற செயற்பாட்டின் மூலம் இந்த ஹைட்ரஜன் ஹீலியமாகவும் பின்னர் இந்த ஹீலியம் கார்பன் நைட்ரஜன் போன்றவையாகவும் உருமாற்றப்படுகின்றன. இந்த ஃபியூஷன் ப்ரோசஸ் மூலம் லைட் எலிமெண்ட்ஸ் அதாவது அயன் வரையிலான எலிமெண்ட்ஸ் உருவாக்கப்படுகின்றன. இந்த அயன் இது வந்து 26வது பீரியாடிக் டேபிளில் எலிமெண்ட். இந்த அயனிலும் பார்க்க ஹெவியான எலிமெண்ட்ஸ் நியூட்ரான் கேப்சர் என்ற ப்ரோசஸ் மூலம் உருவாகின்றன. இது ஒரு நட்சத்திரம் அதன் எடையை பொறுத்து அதன் கடைசி கட்டத்தில் சூப்பர்நோவா என்று அழைக்கப்படும் ஒரு பிரமாண்டமான வெடிப்பு எக்ஸ்ப்ளோஷன் மூலம் வெடித்து சிதறும் போதே உருவாகுகின்றன. இதன் மூலம் பல எலிமெண்ட்ஸ் பிரபஞ்சத்தில் பரவ விடப்படுகின்றது. ஆகவே எமது சூரியன் சுமார் 4.6 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் தோற்றும் போது ஹைட்ரஜனும் ஹீலியமும் மட்டுமல்லாமல் ஏனைய எலிமெண்ட்ஸும் மிக சிறிய பங்கை வகுத்துள்ளன. இன்று இப்பூமியில் 92 விதமான எலிமெண்ட்ஸ் இருப்பது சூரியன் ஒரு 2வது அல்லது 3வது ஜெனரேஷன் ஸ்டாராகவே இருப்பதாக கருத முடியும். இவ்வாறான பல வகை எலிமெண்ட்ஸ் இருந்ததால்தான் உயிரினம் இங்கு சுமார் 4 பில்லியன் வருடங்களுக்கு முன் உருவாக முடிந்தது. எங்கள் உடம்பில் உள்ள ஒவ்வொரு அணுவும் வேறொரு நட்சத்திரத்திலும் சூப்பர்நோவா என்ற எக்ஸ்ப்ளோஷன் மூலமே உருவாக்கப்பட்டவை என்பது மிகவும் ஆச்சரியமான விடயமாகும். விஞ்ஞானிகள் எத்தனையோ விடயங்களை கண்டுபிடித்து எமது வாழ்க்கையை மிகவும் இலகுவாக ஆக்கிவிட்டார்கள். இதில் மிகவும் முக்கியமான கண்டுபிடிப்பு இந்த அணுவை பற்றியதே. இதை இவர்கள் எவ்வாறு கண்டுபிடித்தார்கள் என்பதே ஒரு சரித்திரம். ஆகவே இது எவ்வாறு நடைபெற்றது என்பதை சிறிது அறிந்து கொள்வோம். 1000 ஆண்டுகளுக்கு முன் பல நாடுகளிலும் இருந்த தத்துவ ஞானிகள் இந்த உலகில் உள்ள சகல பொருட்களும் எதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுகின்றன என்பதை சிந்தித்து அவை நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய 5 பொருட்களினாலேயே உருவாக்கப்பட்டதாக கருதினார்கள். தமிழில் கூட இதை பஞ்சபூதங்கள் என்று அழைக்கின்றோம். இன்று கூட பலர் குறிப்பாக ஆன்மீகவாதிகள் இதில் அசையாத நம்பிக்கை கொண்டுள்ளனர். இந்த நம்பிக்கை கிரேக்கம் முதல் சீனா வரை பரவியிருந்தது. கிறிஸ்துக்கு முன் 600 ஆண்டு காலப்பகுதியில் முதலாக அணு என்ற சொல்லை இந்தியாவைச் சேர்ந்த காசியப்பா என்ற தத்துவ ஞானி முன்வைத்தார். இவர் குஜராத் மாநிலத்தில் ஒரு தத்துவ பாடசாலை ஒன்றை நடத்தி வந்தார். இவர் அணுக்கள் 4 விதமானவை என்றும் அவை 4ம் ஒன்றோடு ஒன்று சேரும் போதே வேறு வேறு பொருட்கள் உருவாகுவதாகவும் இந்த அணுக்கள் கண்களுக்கு புலப்படாதவை என்றும் அவற்றை ஆக்கவோ அழிக்கவோ பிரிக்கவோ முடியாது என்றும் கற்பித்தார். சிலர் இதை ஏற்றுக்கொண்ட போதும் பலர் இதை முற்றும் முழுதாக நிராகரித்தார்கள். அதற்குள் அவர் ஆன்மீகத்தையும் கலந்து விட்டதால் பின்னர் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படாமல் மறைந்து போனது. அதேவேளை கிறிஸ்துக்கு முன் 400 ஆண்டுகள் காலப்பகுதியில் லூசிபஸ் என்ற கிரேக்க தத்துவ ஞானியும் அவரது மாணவன் டெமோக்ரட்டஸ் என்பவரும்
ஒரு புதுவிதமான கருத்தை முன்வைத்தார்கள். ஒரு பொருளை நாம் பிரித்து கொண்டே போனால் ஒரு கட்டத்தில் அதை மேலும் பிரிக்க முடியாமல் போகும் எனவும் அதையே அவர்கள் அட்டம் என்று கருதினார்கள். அட்டமோஸ் என்பது அன்கட்டபிள் என்ற அர்த்தமுடையது. இவர்களும் முன்னர் காசியப்பா சொன்னது போலவே இந்த அணுக்களை ஆக்கவோ அழிக்கவோ பிரிக்கவோ முடியாது என்றும், சகல பொருட்களுமே வேறு வேறு அணுக்கள் ஒன்று சேர்வதன் மூலம் உருவாகுகின்றன என்றும் கருதினார்கள். டெமோக்ரட்டஸ் மேலும் ஒருபடி மேலே போய், தேர் இஸ் நோ இட்டர்னல் காட்ஸ், தேர் இஸ் நோ இட்டர்னல் சோல்ஸ், தேர் இஸ் ஓன்லி அட்டம்ஸ் அண்ட் எம்டி ஸ்பேஸ், எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் ஒப்பீனியன் என்று தனது கருத்தை வெளியிட்டார். கண்களால் பார்க்க முடியாத ஒன்றை இவர்கள் கற்பனை மூலம் விளங்கிக் கொண்டதை பலரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீர், நிலம், காற்று, நெருப்பு என்ற கோட்பாடு மிகவும் பலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் டெமோக்ரட்டிஸின் அட்டம் என்ற கோட்பாடு பெரிதாக எடுபடவில்லை. அதேவேளை இதற்கு 100 ஆண்டுகளுக்கு பின் வந்த அரிஸ்டோட்டல் என்ற கிரேக்க தத்துவ ஞானி இந்த அட்டம் என்ற கோட்பாட்டை முழுதாக நிராகரித்தது மட்டுமல்லாமல், பொருட்களை எவ்வளவு சிறிதாகவும் பிரிக்க முடியும் எனவும் அதற்கான த கொண்டினியூம் தியரி ஆஃப் மேட்டர் என்ற கோட்பாட்டையும் முன்வைத்தார். அரிஸ்டோட்டல் மாபெரும் அறிஞர் மட்டுமல்லாது அரசியலிலும் பெரிய செல்வாக்கை பெற்றிருந்தார். அலெக்சாண்டர் த கிரேட் என்பவரின் மாணவனாக இருந்ததே இதற்கு முக்கிய காரணம். அரிஸ்டாட்டில் பல விடயங்களைப் பற்றி பல நூல்களையும் எழுதியிருந்தார். இவரின் கூற்றுக்களை சகலரும் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அடுத்த 2300 வருடங்கள் அவற்றை பெரிய உண்மைகள் என பலரும் ஏற்றுக்கொண்டனர். இதன் பின் நடந்தவற்றை அடுத்த கிழமைகளில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்களுடன் இணைந்து கொள்ளும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது பத்மநாதன். வணக்கம் நேயர்களே.
வண்ணமயில் கண்களே உந்தன் விழி நன்கொடை வண்ணமயில் கண்களே உந்தன் விழி நன்கொடை மாலை மலர் மல்லிகை மங்கை உந்தன் புன்னகை மங்கை உந்தன் புன்னகை என்னை மறந்து பாடுவே உனை நினைந்து வாழுவே உனை திறன் தேடுவே எதிலும் உன்னை காணுவே அறிவிப்பாளர் பத்மநாதன் அவர்கள் தொகுத்து வழங்கிய அறிவியல் அரங்க அறிவியல் நேரம் நிகழ்ச்சியை கேட்டீர்கள். நேயர் பெருமக்களே, எமது நிகழ்ச்சிகள் தற்கால இறுக்கமான சூழ்நிலைகளின் காரணங்கள் கருதி கலையகத்தில் இருந்து நேரடி நிகழ்ச்சிகளை நேயர் பெருமக்களாகிய உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் சாத்தியம் தற்சமயம் இடை நிறுத்தப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதை அறிய தருகின்றோம். தொடர்ந்து இடம்பெறுவது அடுத்த நிகழ்ச்சி ஆட்சியை கேட்கலாம், ஆட்சியை கேட்கலாம் என்ற தலைப்பில் இதோ இந்த நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகின்றார் சிதம்பரம் சவுந்தரம் அவர்கள். ஆட்சியை கேட்கலாம், சிதம்பரம் சவுந்தரம், கேட்டு மகிழ்வோமா? ஆட்சியை கேட்கலாம் வாங்க. நீங்க தயார்னா ஆட்சியும் தயார் தான். வணக்கம், மெல்பர்ன்ல இருந்து சவுந்தரம் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம சிறப்பா விழாக்கள் பண்டிகைகள் என்னென்னமோ நினைச்சா ஒரு கொண்டாட்டம், பட்டாசு வெடிச்சு விருந்து வச்சு எல்லாம் கொண்டாடுறோம். அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன். அது சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பிறந்தநாள் கொண்டாடும் பொழுது நான் இந்த சேரிட்டியை வந்து எடுத்திருக்கேன், அதற்காக நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை தாருங்கன்னு கேட்குறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. அதை விட நான் இன்னொன்று கேட்டேன், அதை கேட்டோன்னே எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதாவது என்னென்னா, நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம பிறந்தநாள்னு எடுத்துக்கிட்டால் நம்ம ஒரு பெரிய கேக் வாங்கி பலகாரம் பச்சனம் எல்லாம் செஞ்சு புத்தாடையெல்லாம் உடுத்திக்கிட்டு ஒரு தீம் பாட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோலாகலமாக சிறப்பாக கொண்டாடுறவங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன், உண்மையை சொல்லணும். ஆனால் இவங்க இதை கேட்டோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுக்கு நான் எவ்வளவு செலவழிக்கிறேன், அந்த பணத்தை ஒரு நலிந்த குடும்பத்திற்கோ இல்லை குழந்தைக்கோ கொடுக்கும் பொழுது அவங்க எவ்வளவு கொண்டாடுவாங்க, அவங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும், அது வாழ்நாள் முழுக்க இருக்கும். ஆனால் நான் கொண்டாடுற என்னுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பொழுதோடு முடிஞ்சிடும். அதை பற்றி நம்ம அப்புறம் நினைக்க போகிறதில்ல. அடுத்த வருஷம் பிறந்தநாள் போது இதை விட கொஞ்சம் பெருசாக செய்யலான்னு நினைப்போம், இல்லை இப்படியே வேறு மாதிரி செய்வோன்னு தோணும். ஆனால் நான் என்னுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் ஒரு செலவினை அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுடைய மனதில் ஏற்படும் மகிழ்ச்சி குதூகலம் அது சொல்ல முடியாதுங்க. அதுதாங்க என்னோட பிறந்தநாள் கொண்டாட்டம் அப்படின்னு நான் இன்னைக்கு உறுதி எடுத்துக்கிட்டேன். நீங்களாம் இதை கேட்டால் உங்களுக்கும் இதை பற்றி எதுவும் ஒரு எண்ணம் அப்படி இப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லாட்டாலும் கேக்கு வாங்கி சந்தோஷமாக கொண்டாடலாம், அதை பற்றி ஒன்றுமே இல்லைங்க. இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமான பகிர்வுன்னு நினைக்கிறோம். ஆனால் அது நம்மளுடைய ஆழ் மனதில் இருக்கும் பொழுது அதை நினைத்து அனுபவித்து ரசித்து அதை செயலில் காட்ட இறங்கிறதுக்கு நான் தயாராயிட்டேன், உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம், அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு
தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம் அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் வள்ளுவன் பிறந்து குறளை சொன்னார் அறிவுக்கு அதுதான் சுபதினம் வள்ளுவன் பிறந்து குறளை சொன்னார் அறிவுக்கு அதுதான் சுபதினம் புத்தன் பிறந்து போதனை செய்தார் அன்புக்கு அதுதான் சுபதினம் புத்தன் பிறந்து போதனை செய்தார் அன்புக்கு அதுதான் சுபதினம் காந்தி பிறந்து விடுதலை தந்தான் காந்தி பிறந்து விடுதலை தந்தான் உரிமைக்கு அதுதான் சுபதினம் ஒருவன் துணிந்து தியாகம் செய்தால் உலகுக்கு அதுதான் சுபதினம் ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம் அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் நிறைகுடம் போலொரு திரைப்படம் வந்தால் ரசிகனுக்கு அதுதான் சுபதினம் நிறைகுடம் போலொரு திரைப்படம் வந்தால் ரசிகனுக்கு அதுதான் சுபதினம் உழுதுண்டு வாழும் மக்களுக்கெல்லாம் அறுவடை நாளே சுபதினம் உழுதுண்டு வாழும் மக்களுக்கெல்லாம் அறுவடை நாளே சுபதினம் லாட்டரி சீட்டில் லட்சம் விழுந்தால் கிடைத்தவர்க்கே அது சுபதினம் லாட்டரி சீட்டில் லட்சம் விழுந்தால் கிடைத்தவர்க்கே அது சுபதினம் வள்ளலின் கையில் பல லட்சம் இருந்தால் எளியவர்க்கெல்லாம் சுபதினம் ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம் அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் இந்த அருமையான பாடலை நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருக்கின்றீர்கள் என்று நம்புகின்றேன் நீர் பெருமக்களே அடுத்ததாக இன்னும் ஒரு அருமையான பாடல் இந்த பாடல் குங்குமம் என்ற திரைப்படத்தில் எஸ் ஜானகி டி எம் சவுந்தரராஜன் இணைந்து பாடிய திரைப்படம் சிவாஜி கணேசன் சாரதா விஜயகுமாரி எஸ்எஸ்ஆர் எஸ்எஸ் ராஜேந்திரன் பழம்பெரும் நடிகர் எஸ் வி ரங்கதாஸ் போன்ற நட்சத்திர கூட்டணி பிரபல்யமான நட்சத்திர கூட்டணி இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள் அதில் வரும் அந்த பாடல் என்னவென்றால் சின்னஞ்சிறு பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா என்ற அந்த பாடல் அந்த பாடல் எனக்கு பிடித்ததன் ஒரு காரணம் இன்னும் ஒன்று உள்ளது அது என்னவென்றால் அந்த பாடலை ஜானகி பாட அந்த பாடலின் உச்சஸ்தாயில் அதை வந்து அதனும் கூடிய ஒரு அளவில் அந்த உச்சஸ்தாயில் பாடுவது தான் அந்த பாட்டின் பின்னணி அந்த இயக்குனர் கொடுத்த அந்த அமைப்பு ஆமாம் திரை இசை திலகம் கே வி மாமா மகாதேவன் அவர்கள்தான் அந்த திரை இசையை மீட்டிருந்தார்கள் போட்டிருந்தார்கள் ஆக அந்த பாடலை கம்போஸ் பண்ணும் பொழுது அதாவது அந்த பாடலை ஒத்திகை பார்க்கும் பொழுது எஸ் ஜானகி அந்த திரைப்படத்தில் வரும் காட்சி என்னவென்றால் சாரதா அவர்கள்தான் அந்த பாடகியாக அதில் நடித்திருப்பார் ஜானகி குரல் கொடுக்க அந்த ஜானகி குரல் கொடுக்கும் அந்த சாரதா உச்சஸ்தாயில் அப்படி கொண்டு வரும் பொழுது ரசிகர்கள் வந்து அந்த ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்த அவரை காப்பாற்றுவதற்காக சிவாஜி கணேசன் அந்த பாடல் அந்த கச்சேரிக்கு வந்திருப்பார் ஒரு ரசிகராக முன்வரிசையில் அமர்ந்திருப்பார் உடனே எழுந்து சென்று
அதை விட மேலாக அதை அந்த உச்சஸ்தாயில் ஆண்டு கூட்டி அந்த பாட்டை மெருகேற்றி அந்த மேடையில் உள்ள ரசிகர்களை அப்படியே அமைதிப்படுத்துவதுதான் அந்த சூழ்நிலை, காட்சியின் சூழ்நிலை. இதை இயக்குனர் திரைசை திலகம் மகாதேவனிடம் உள்ளங்கப்படுத்திய பொழுது அப்படியே செய்கின்றேன் என்று கூறி வளமையாக சிவாஜி கணேசனுக்கு டிஎம்எஸ் அவர்கள்தான் பின்னணி குரல் அமைப்பார். அந்த வகையிலே டிஎம்எஸ்ஸையும் யானகியையும் வைத்து ஒத்திகை பார்க்கப்பட்டது. ஆனால் இதை பார்த்த டிஎம்எஸ் ஒரு மாதிரி முகத்தை சுழித்துவிட்டு கூறினாராம், இல்லை இல்லை, இந்த உச்சஸ்தாய் ஜானகி அவ்வளவு பிரமாதமாக அதை பண்ணியிருக்கிறாங்க, அது நாம் போய் இன்னும் மேலே பண்ணணும்னு சொன்னால் அது கோவிந்தராஜன் அண்ணனால் தான் முடியும், நீங்கள் சீர்காழி அதை போடுங்க, சூப்பராக பாடு வரும் என்று அவர் கூறி மகாதேவனிடம் கூறிவிட்டு விடைபெற்று சென்று விட்டார். அடையடை டிஎம்எஸ்ஐ இப்படி கூறுகிறார், அப்பொழுது இதை அப்படியே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி விடலாம், அதாவது ஒளிப்பதிவு செய்து விடலாம் என்று கூறி பின்பு சீர்காழியை வைத்து இந்த பாடல் பதியப்பெற்றது. சீர்காழி அந்த அளவு மிகவும் சிறப்பாக அந்த பாடலை பாடியிருப்பார் ஜானகியோடு. எல்லாம் பாடி முடிந்து ஒத்திகை எல்லாம் முடிந்து அந்த பாடல் நல்ல வெற்றியாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. இதை பிறகு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனிடம் அதை காட்டும் பொழுது, போட்டு காட்டும் பொழுது அவர் இல்லையே இது டிஎம்எஸ் தான் எனக்கு பாடணும், இது எனக்கு ஒத்து வர்றது மாதிரி தெரியலையே என்று அவர் முகத்தை சுழிக்க கேவி மகாதேவனுக்கு மிகவும் சங்கடமான ஒரு நிலைமை. என்ன செய்வது, நடிகர்களிடம் ஒன்றை கூறினால் அதை மாற்ற முடியாத அளவு அவர் அந்தளவு ஒரு பெரிய நடிகர், இப்படி கூறிவிட்டார் என்று மீண்டும் டிஎம் சவுந்தரராஜனை கேட்டு இந்த பாடல் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. சின்னஞ்சிறு வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா என்ற அந்த பாடல். ஆக இந்த பாடலெல்லாம் ஒளிப்பதிவு பெற்று படம் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் எஸ்வி ரங்கராவ் அவர்களெல்லாம் நல்ல அருமையான ஒரு படம் குங்குமம் என்ற திரைப்படம். ஆனால் இது சீர்காழி கோவிந்தராஜனுக்கு மிகவும் ஒரு மனவட்டத்தை ஏற்படுத்திவிட்டது. அவர் ஒரு தனித்துவமான பாடகர், தன் குரலில் அவ்வளவு நம்பிக்கை வைத்து கர்நாடக சங்கீதத்தில் ஈடுணையற்று விளங்கியவர். ஏன் ஒரு சுவாரஸ்யமான இன்னுமொரு செய்தியை கூட நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். திருவிளையாடல் படத்தில் அந்த ஏமநாத பாகவதர் என்ற அந்த பாத்திரத்தில் வரும் டாக்டர் பாலமுரளிகிருஷ்ணா அந்த பாடிய இன்றொரு நாள் போதுமா, நான் பாட இன்றொரு நாள் போதுமா, அந்த பாடலை கூட அதை கோவிந்தராஜனிடம் தான் முதல் டைரக்டர் இயக்குனர் அருட்செல்வர் ஏ பி நாகராஜன் அணுகினார், இந்த பாடலை நீங்கள் பாட வேண்டும் என்று. ஆனால் ஒரு பாடகன் தோற்று போகின்ற மாதிரி அந்த பாடல் நான் பாட முடியாது என்று கூறி, ஏனென்றால் அதை டிஎம்எஸ் வந்து பாடி ஏமநாதரை தோற்று போகுமாறு ஊரை விட்டே அவர் ஓடிப்போகின்ற மாதிரி அந்த காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அந்த வகையிலே சீர்காழி அவர் ஒரு தொழில் தர்மம், ஒரு தொழில் பக்தி, அதை விட்டு கொடுக்க மாட்டார். அதே மாதிரி இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடந்து தனது குரலை அவர்கள் நிராகரித்து விட்டு கே வி மகாதேவன் திரும்பவும் டிஎம்எஸ்ஸின் குரலை வைத்து தான் இந்த பாடலை ஒளிப்பதிவு செய்தார்கள். படம் நன்றாக அமைந்தது. ஆனால் அது கோவிந்தராஜனுக்கு பெரிய ஒரு கவலையை அளித்தது. நான் படித்த விடயத்தில் நான் அறிந்து கொண்டது, ஒருமுறை சிவாஜி கணேசன் அவர்களை ஒரு நிகழ்ச்சியில் இருவரும் நேருக்கு நேர் சந்திக்கும் பொழுது கோவிந்தராஜனால் அதை பொறுக்க முடியவில்லை. அவர் இப்படித்தான் கூறினார், அண்ணே சாப்பாடு போடுங்க, இலையில் போடுங்க பரவாயில்ல, ஆனால் எச்சில் இலையில் போடாதீங்கண்ணே என்று கூறிவிட்டாராம். அது அந்த அர்த்தம் உங்களுக்கு புரியுமென்று நினைக்கிறேன். என்னவென்றால் அந்த நீங்கள் அவர்கிட்டயே அந்த பாடலை கொடுத்துருக்கலாம், நான் பாடி எல்லாம் ஒளிப்பதிவு செய்து அதன் பின் அந்த திரை அந்த இயக்குனரே டைரக்டர் சினிமா அவர் யார் கே வி மகாதேவனே நன்றாக அதை இசையமைத்து சந்தோஷ மகிழ்ச்சியாக ஒப்புக்கொண்ட பின் இதை மாற்றி என்னை தூக்கிவிட்டு அவரை போட்டது என்றதை அவர் அதைத்தான் அதை சுட்டிக்காட்டி இப்படி கூறினாராம். ஆனால்
சிவாஜி எதையும் சமாளிக்கும் ஒரு நல்ல திறமை படைத்தவர். கோவிந்தா கோவிந்தா என்று கூறி தோளில் தடவி எல்லாம் கொடுத்துவிட்டு பிறகு ஒரு திருமண வைபவத்தில் சிவாஜி கணேசன் பிரதம விருந்தினராக அங்கு சென்ற பொழுது கோவிந்தராஜனின் இசை கச்சேரி நடந்து கொண்டிருந்ததாம். உடனே அந்த கோவிந்தராஜனை சமாதானப்படுத்துவதை விட அவரை கொஞ்சம் குளிர பண்ணும் விதத்தில் அவரே மேடையில் ஏறி அந்த கோவிந்தராஜன் பாடிய பாடலுக்கு கடம் வாசித்து ஒரு பக்க உதவியாக ஒரு உதவி இசை உதவியாளராக அந்த கடத்தை வாசித்து ரசிகர்களை களிப்பூட்டினாராம் சிவாஜி கணேசன் என்று நான் வாசித்து ரசித்த அந்த விடயங்கள் என் ஞாபகத்தில் வந்தன. இப்பொழுது இந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்வோம். குங்குமம் திரைப்படத்தில் டிஎம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி பாடிய பாடல் சின்னஞ்சிறு வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா. பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா. வாசல் ஒன்றிருக்கும் ஆசை கொண்ட நெஞ்சம் தன்னில் வழி இரண்டிருக்கும். வாசல் ஒன்றிருக்கும் ஆசை கொண்ட நெஞ்சம் தன்னில் வழி இரண்டிருக்கும். வாழ்ந்திருக்கும் கண்களிலே தோன்றும் காட்சிகள் கோடி, கண்களிலே தோன்றும் காட்சிகள் கோடி, அந்த கவர்ச்சியிலே பாடுதே ஊஞ்சலாடி, கவர்ச்சியிலே பாடுதே ஊஞ்சலாடி. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா,
அது இன்னிசையோடு தன்னை மறந்தே சொன்னதை சொல்லுதம்மா சின்ன கிரிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா பானி மாபகாமரிசா நேயர் பெருமக்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வான் இசையின் வலை ஒலி ஊடாகவும் உலகத் தமிழரின் உரிமைத்தோழன் இன்பத் தமிழ் வானொலி வாயிலாகவும் வான் இசை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எமது ஒலிபரப்பினை வானிசை.com என்ற இணையதளம் ஊடாகவும் நேயர் பெருமக்கள் கேட்டு மகிழலாம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆமாம், அப்படி ஒரு அருமையான பாடல், அதை நீங்கள் ரசித்திருப்பீர்கள். இது ஒரு பாடகர் வரிசையில் அந்த பாடகர்களுக்குள் நடந்த ஒரு 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 ஆரோக்கியமான போட்டி. இன்னுமொரு வகையில் பார்க்கும் வகையில் இப்பொழுது இந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பிரபல பாடகர், ஏன் தமிழில் எத்தனையோ பாடல்களை பாடி கொடிகட்டி பறந்த எமது அன்பு பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மருத்துவ சிகிச்சையில் இந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கின்றார் என்பது எல்லோரும் அறிந்த விடயம். அவர் ஒரு பெரிய ஒரு பொறுமைசாலியும் ஒரு அடக்கமான ஒரு அன்பான நட்பண்புள்ள ஒரு பாடகர். இந்த பாடகர்கள் வரிசையில் அவர் வந்து எந்த போலித்தனத்தையும் தன் முன் கொண்டு வந்ததில்லை. நான் அவரை ரசித்த இந்த பாடல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், முதலமைச்சர் எம்ஜிஆர், ஜெயலலிதா புரட்சித் தலைவி என்றெல்லாம் அழைக்கப்படும் எம்ஜிஆர் ஜெயலலிதா முதலமைச்சர்கள் நடித்த படம் ஒன்று இருக்கின்றது, எங்கள் தங்கம். அந்த எங்கள் தங்கம் என்ற அந்த படத்தில் வரும் ஒரு பாடல், தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே, அருமையான பாடல். டிஎம்எஸ்ஸும் சுஷீலாவும் இணைந்து அருமையாக பாடியிருப்பார்கள். அந்த பாடல் நன்றாக அமைந்து இருந்தாலும் ஒருவர் பாடிய ஒரு பாடலை இன்னும் ஒரு பிரபல பாடகர் பாடும் பொழுது அதில் ஒரு ஒரு சுவாரஸ்யம், அந்த கிக்னு சொல்வார்களே, ஒரு நல்ல ஒரு கிக், ஒரு பொறி ஒன்றிருக்கும். அந்த வகையில் நான் இந்த பாடலை மிகவும் ரசிப்பேன். ஏனென்றால் எனக்கு அந்த எஸ்பிபி வந்து டிஎம்எஸ்ன் குரல், முன்பு நாங்கள் எல்லாம் பார்க்கும் வகையில் ஒரு பாடகர் பாடிய பாடலை இன்னொருத்தர் பாட மாட்டார் அப்படின்றெல்லாம் ஒரு அந்த காலத்து ஒரு ஒரு நடைபாதை.
இது ஒரு புதுமையாக எஸ்பிபி அவர் வந்து என்றைக்கும் ஒரு 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 சுவாரஸ்யமான மனிதர். நாடகம் நடிக்க கூப்பிட்டால் பாலச்சந்தர் கூப்பிட்டாலும் போவார். ஒரு நடிகராக, தயாரிப்பாளராக, இசையமைப்பாளராக, பெரும் பாடகராக. ஆக இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் அந்த சத்யராஜும் குஷ்பு நமது எம்ஜிஆர் ஜெயலலிதா பாணியில் அப்படி அட்டகாசமாக நடித்திருப்பார்கள். அந்த பழைய அந்த நடன அமைப்பில் தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே என்பது அந்த பாடல். வெற்றிவேல் சக்திவேல் என்ற திரைப்படத்தில் அமைந்த அந்த திரைப்பட பாடல். ஆக டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷீலா அவர்கள் பாடிய அந்த பாடலை மீண்டும் பாடிய அந்த பாடகர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா அவர்கள் ஜோடி சேர்ந்து இந்த பாடலை நாங்கள் இப்பொழுது கேட்டு மகிழ்வோம். நன்று நேயர் பெருமக்களே, நாங்கள் வழங்கிய நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். ஆட்சியை கேட்கலாம் என்ற அந்த நிகழ்ச்சியும் உங்கள் மனதில் இனித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். வழங்கியவர் சிதம்பரம் சவுந்தரம் அவர்கள். நன்று நேயர் பெருமக்களே, அடுத்ததாக நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்திருக்கும் மதுர தமிழ் மஞ்சம் மீண்டும் மிளிரும் வெள்ளி மாலை தனில் தொடர்ந்து இடம்பெறும் என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு மீண்டும் மற்றொரு இனிய வெள்ளி மாலை அதனில் உங்களோடு வான் அலைகளில் வலம் வரும் வரை வானிசையின் நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பும் உலகத் தமிழரின் உரிமை தோழன் இன்பத்தமிழ் ஒலி சேவைக்கும் நன்றி தெரிவித்து, கணனி தொழில்நுட்ப உதவி நல்கிய டெப்ரா அவர்களோடு இத்தருணம் இன்முகம் கலந்து இனிதே விடைபெற்று மகிழ்வது என்று மண்முடன் நிர்மலன் சிவா. நன்றி, வணக்கம்.